ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விகே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தினம்தோறும் பல்வேறு சுவாரஸ்ய தகவலையும் பயனளிக்கக்கூடிய பல்வேறு தகவலையும் நமது சேனலில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு சிறப்பு தகவலாக வீட்டுக்கு வண்ணம் அடிக்கும் முன்பு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் ஒரே நாளில் வீட்டுக்கு வெள்ளையடித்து விடுவார்கள். பெரும்பாலும் சுண்ணாம்பு பூச்சாகவே இருக்கும் என்பதால் அதற்கு ஒரே நாள் போதுமானதாக இருந்தது. இப்பொழுது அப்படியல்ல, ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு வண்ணம் பூசுகிறார்கள். எனவே வண்ணம் பூசுவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் என்பதை ஆரம்பத்திலேயே திட்டமிட்டு கொள்ள வேண்டும். ஒரே நாளில் முழு வீட்டிற்கும் வண்ணம் பூசப்போகிறோமா அல்லது தவணை விட்டு அரை அறையாக வண்ணம் பூசப்போகிறோமா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள அறைகளில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதை முன்கூட்டியே ஆராயுங்கள். அந்த பொருட்களின் வண்ணத்திற்கேற்ப வண்ணங்களை தேர்வு செய்யலாம். இது தொடர்பாக இணையதளத்தில் பயனுள்ள தகவல்கள் கிடைக்கின்றன. மேலும் சந்தையில் கிடைக்கும் பெயிண்ட் குறித்து விசாரியுங்கள். அளவு, தரம், வண்ண பொருத்தம் ஆகிய ஆலோசனைகள் சந்தையில் கிடைக்கின்றன. அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தால் வீட்டின் உள்பகுதியை பற்றி மட்டும் யோசித்தால் போதுமானது. தனி வீடாக இருந்தால் வெளிப்புறத்திற்கு வண்ணம் பூசுவது குறித்தும் மழை வெயிலில் தாங்கும் அளவிற்கு வண்ணம் பூசுவது பற்றியும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். சுவர்களை அளந்தால் எவ்வளவு பெயிண்ட் தேவைப்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம். சிலர் பெயிண்டை அதிகமாக வாங்கிவிட்டு அதை வீணாக்கி விடுவார்கள். இதை தவிர்க்க முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ள வேண்டும். சுவரின் மேற்பரப்பு எந்த இயல்பில் உள்ளது என்பதை பொறுத்து பெயிண்டின் அளவும் வகையும் மாறுபடும். ஒருவேளை ஏற்கனவே இருந்த வண்ணத்தையே மீண்டும் அடிக்க விரும்பினால் குறைந்த அளவு பெயிண்ட் தான் தேவைப்படும். பெயிண்ட் அடிக்கப் போகும் சுவரில் ஏற்கனவே வெளிர் நிறத்தில் வண்ணம் பூசியிருந்தால் குறைவான அளவு பெயிண்டே தேவைப்படும். அடர் நிறமாக இருந்து புதிய வண்ணம் பூச விரும்பினால் புதிய பெயிண்டை இரண்டு முறை பூச வேண்டியிருக்கும். வண்ணம் அடிக்க தொழிலாளர்களை அழைத்தால் வண்ணம் பூசுவதற்கு தேவைப்படும் எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து விடுவார்கள். ஒருவேளை நீங்களே பெயிண்ட் அடிக்க முடிவு செய்துவிட்டால் வீட்டில் சில பொருட்களை வைத்திருப்பது நல்லது. ஏனி பெயிண்டையும் ப்ரைமரையும் கலக்க காலி டப்பாக்கள், சுவர்கள் மற்றும் மேற்கூரையை சுத்தப்படுத்த உப்பு தாள்கள், தரையில் சிந்தும் பெயிண்ட் துளிகளை துடைக்க துணிகள், தரமான ப்ரஷ், ரோலர்கள் மற்றும் ஸ்ப்ரேகன் ஆகியவை தேவைப்படும். வண்ணம் பூசுவதற்கு முன்பு சுவரை உப்புத்தாள் கொண்டு தேய்க்க வேண்டும். பலரும் இப்படி செய்வதில்லை. பழைய வண்ணத்தை முழுமையாக அகற்றினால்தான் புதிய வண்ணம் பூசும் பொழுது நன்றாக சுவரில் ஒட்டும். சுவர்களில் ஏதேனும் விரிசல் இருந்தால் வண்ணம் பூசுவதற்கு முன்பே அதை சரி செய்துவிட வேண்டும். சுவர் மற்றும் மேற்கூரைகளுக்கு வண்ணம் பூசிய பின்பு கதவு மற்றும் ஜன்னல்களுக்கு வண்ணம் அடிக்கலாம். இதுவரையில் வீட்டிற்கு வண்ணம் பூசுவதற்கான வழிமுறைகளில் என்னென்ன பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு நிச்சயம் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.